தென்காசி மாவட்டம் கடையம் அருகே தனியார் பள்ளி பேருந்து மோதி அதே பள்ளியில் பயிலும் பனிரெண்டாம் வகுப்பு மாணவன் உயிரிழந்தது சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது தென்காசி மாவட்டம் கடையம் அருகே புதுக்குடியிருப்பு பகுதியைச் சேர்ந்த அருணாச்சலம் என்பவரது மகன் சைலப்பன் இவர் ஆழ்வார்குறிச்சியில் உள்ள தனியார் மேல்நிலை பள்ளியில் பனிராம் பனிரெண்டாம் வகுப்பு படித்து வந்துள்ளார் பள்ளி முடிந்தவுடன் ஆழ்வார்குறிச்சி பேருந்து நிலையத்தில் நண்பர்களுடன் சைலப்பன் பேசிக் கொண்டிருந்தபோது அவர் பயிலும் பள்ளியின் பேருந்து மோதியதாக கூறப்படுகிறது இதில் படுகாயமடைந்த சைலப்பன் அம்பை அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார் பின்னர் மேல் சிகிச்சைக்காக நெல்லை அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் வழியில் சைலப்பன் பரிதாபமாக உயிரிழந்தார் இது தொடர்பாக பள்ளி பேருந்து ஓட்டுநர் சங்கரன் மீது வழக்கு பதிவு செய்து காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர்